ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன்ஸ் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுவும் நம்மளோட மொபைலை யூஸ் பண்ணியே எப்படி இந்த மாதிரி ஆன்லைன் டிக்கெட்டை புக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நம்மளோட மொபைலில் பை டிஃபால்ட்டு சில ப்ரௌசர்ஸ் எல்லாம் இருக்கும், லைக் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ், இந்த மாதிரியான சில ப்ரௌசர்ஸ்லாம் ஏற்கனவே வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரௌசரை நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அட்ரஸ் பாரில் IRCTC அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணினோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இ டிக்கெட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற சைட் உங்களுக்கு டிஸ்பிளே வரும். ஸோ இப்போது அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதை நம்ம செலக்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ டிக்கெட்டை புக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வருது, அதில் வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் பிளிங்க் பண்ணி காட்டுற இல்லையா, அதுதான் வந்து லாகின் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு. டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு நம்ம லாகின் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நம்ம ஏற்கனவே இந்த லாகின்க்கான ஐடி பாஸ்வேர்டை எல்லாம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்படி செட் பண்ண விதத்தில் நம்ம இப்போது யூசர் நேம் கொடுக்க போகிறோம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கான ஒரு கேப்சா மாதிரி வரும். இதெல்லாம் வந்து கேஸ் சென்சிட்டிவ், கரெக்டாக அதை கொடுத்துட்டோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபார்மில் எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையிலேருந்து அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரம் சென்னை டு ஏதாவது ஒரு ஊர், திருப்பதி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ சென்னை அப்படின்னு சொல்லும்போது சென்னைக்கான ஸ்டார்டிங் பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே கோடோடு வரும். சென்னை சென்ட்ரல் அப்படிங்கிறது இப்போ நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து திருப்பதி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ திருப்பதி அப்படிங்கிறதுக்காக திருப்பதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு நாலு எழுத்து எழுத ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஊருக்கான கோடோடு வந்துடும். இப்போ நான் திருப்பதிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்றைக்கு பயணம் பண்ணுறோம் அப்படிங்கிற டேட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கான டேட்டுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கேலண்டர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கேலண்டரில் போய் நீங்கள் என்ன டேட்டுக்கு வேணுமோ அந்த பிரயாணம் பண்ணுறதுக்கான டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. டேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஆல் கிளாஸஸ்னு இருக்கும். அதாவது இந்த ஆல் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய கோச்சுகளோட விதங்கள்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே வரும். ஃபஸ்ட் கிளாஸு, ஏசி, அப்புறமா ஸ்லீப்பர், இந்த மாதிரி பெர்த்து, செகண்ட் சிட்டிங், இந்த மாதிரி ட்ரெயினோட கோச்சஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே வரும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது, நம்ம ஆல் கிளாஸஸ்னே வச்சுருப்போம். மற்றபடி என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் ட்ரெயின்ஸ், பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், சார்ஜ் ஆர் வேகன்சி, இந்த மாதிரியானதெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறோங்கிறத செக் பண்ணிவிட்டு டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேட்டில் டிசம்பர் மந்த்துக்கானதை சூஸ் பண்ணுறேன். இப்போ அதை சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபைண்ட் ட்ரெயின்ஸை கிளிக் பண்ணினோம்னா இப்போ இந்த பேஜ் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணின டேட்டு, அதுக்கு கீழே என்னென்னலாம் ட்ரெயின்ஸ் இருக்குங்கிறது டிஸ்பிளே ஆகும். இப்போது நம்ம கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் கோட்டாவை செலக்ட் பண்ணியிருக்கோம். பை டிஃபால்ட் ஜென்ரல் கோட்டாவே வரும். இந்த ஜென்ரல் கோட்டாவில் என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது, இப்போது சென்னை எக்மோர்லேருந்து ரேணிகுண்டா அப்படிங்கிற இடத்துக்கு சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயின் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எட்டு ட்ரெயின்ஸும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா டிஸ்பிளே வந்துகிட்டே இருக்கும். அதோட டிபார்ச்சர் டேட்டு, டிபார்ச்சர் டைமு, அப்புறம் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், உங்களோட ட்ராவல் டைம் எது சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து ரெண்டு கோச்சஸ் இருக்குது, ஏசி சேர் கார் அண்ட் செகண்ட் சிட்டிங். செகண்ட் சிட்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட அவைலபிலிட்டி இப்போ செக் பண்ணுறோம். செக் அவைலபிலிட்டிங்கிறத செக் பண்ணும்பொழுது இப்போது அதில் எவ்வளோ அவைலபிளுங்கிறத இப்போ கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதோட ரேட்டிலேருந்து எவ்வளோ சார்ஜஸ்ங்கிறதுலேருந்து என்றைக்கெல்லாம் எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதில் 19th, 20th டிஸ்பிளே ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண என்னென்ன இருக்குதுன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான டேட்ஸ் எல்லாம் காட்டுது. 25th, 26th இந்த மாதிரியான டேட்ஸ்க்கானதெல்லாம் அவைலபிளாக இருக்குதா இல்லையான்னு காட்டுறது. இப்போ நான் ப்ரீவியஸை செக் பண்ணுறேன், திருப்பி 19th and 20th வருது. இப்போ 19, 20 இந்த ஒரு வாரத்துக்கான டிக்கெட்ஸும் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம செலக்ட் பண்ண டேட்டிலே நம்ம என்னென்னலாம் அவைலபிளுங்கிறதையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரேன், இதில் வந்து இந்த 1 weekக்கானது என்னென்ன இருக்குங்கிறதும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம செலக்ட் பண்ண டேட் வந்து 19th இல்லையா, ஸோ 19th அவைலபிளாக 346 டிக்கெட்ஸ் இருக்குங்கிறது டிஸ்பிளேல இருக்குது. புக் நவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறேன், ஏன்னா இப்போ இந்த டேட்டில் தான் நம்ம பிரயாணம் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபார்மில் தான் நம்ம யாரெல்லாம் பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தராக தான் ஆட் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து
ஃபஸ்ட்டு பேசஞ்சருக்கான டீட்டெயில்ஸ், நேமு, ஏஜு, ஜெண்டர், என்ன சீட் ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆட் பேசஞ்சர்னு இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராவாக வரவங்க தான் ஒவ்வொன்றா இது மாதிரி நம்ம ஆட் பேசஞ்சரை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே நேம்ஸ் கொடுக்கும்போது கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்ட்ஸில் இருக்கிற நேம்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே நேம்ஸ் கொடுக்கணும், ஏன்னா அதை தான் செக் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரணுமோ அதாவது புக்கான டீட்டெயில்ஸ் வரணுமோ அந்த மொபைல் நம்பரை இங்கே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதுக்கும் வந்து ஒரு வேலிட் என்ட்ரி கேப்சர் நம்ம வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பார்த்து அங்கே கொடுத்துருக்க மாதிரி பார்த்து டைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீழே ரீப்ளான் புக்கிங், கண்டினியூ புக்கிங்னு இருக்குது. ஸோ இது கேப்சர் கரெக்ட் ஆனதுக்கப்புறமா கண்டினியூ புக்கிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கானது. அதில் வந்து ரெவ்யூ புக்கிங்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் கொடுத்த டேட் எல்லாம், நீங்கள் கொடுத்த ட்ரெயின் எந்த டேட்டில் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஒருத்தட வெரிஃபை பண்ணுறதுக்காக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன டிக்கெட் ஃபேர் அப்படிங்கிறது டிஸ்பிளேல வரும். ஸோ இந்த டிக்கெட் ஃபேர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புக்கிங் தான் பண்ணணும். அந்த புக்கிங்க்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ரிஃபர்ட் பேங்க்கு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் பேமெண்ட் கேட்வே என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் பேங்க்குன்னு காட்டுது, ஐஆர்சிடிசி, ஐபேன்னு இருக்குது, யூபிஐ பேமெண்ட்டில் இந்த மாதிரி மல்டிப்புள் கைண்ட் ஆஃப் பேமெண்ட் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு வசதியாக எதில் பே பண்ண முடியுமோ, டெபிட் கார்டு இருந்தாலோ இல்லாட்டினா நெட் பேங்கிங் இருந்தாலும் அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் வந்து கேஷ் பே பண்ணி லேட்டராக பே பண்ணுற மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது, அங்கே டெலிவரி பே லேட்டர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது நீங்கள் புக் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டெலிவரி அட்ரஸ் எல்லாம் கேட்கும், அது நேராக வீட்டுக்கு வந்து அவங்க வந்து டிக்கெட்டை கொடுக்குற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் ஸ்க்ரால் பண்ணி காமிச்சிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜஸ்ட் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம். இப்போ நான் இங்கே புக் பண்ணுறதுக்காக வந்து யூபிஐ பேமெண்ட் மெத்தடை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே யூபிஐ பேமெண்ட் மெத்தடில் ஒரு பேமெண்ட் மெத்தடை நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன், மேக் பேமெண்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் பேமெண்ட் மெத்தடை நான் சூஸ் பண்ணேன்னா கூகுள் பே ஆப்புக்கு உங்களுக்கு ரீடைரெக்ட் ஆகும். ஸோ அதாவது ஜிபே ஆப் இருக்கு இல்லையா, அங்கே ரீடைரெக்ட் ஆகும். அதில் வந்து வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே ஸ்பெசிஃபை பண்ண சொல்லும். வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஜிபே ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட யூபிஐ ஐடி. இப்போ நான் பிளிங்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி காப்பியாக இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல இந்த பேமெண்ட் அட்ரஸில் நீங்கள் பேஸ் பண்ணணும். ஸோ பேஸ் பண்ணினா உங்களுக்கு அதிலிருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். கூகுள் பேயில் ஐஆர்சிடிசியோட பேமெண்ட் இனிஷியேட் ஆகியிருக்கும், ஐஆர்சிடிசி லைவாக இருக்குது. ஸோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து உங்கள் ரிக்வஸ்ட் வந்திருக்கும். இப்போது நம்ம பேமெண்ட் அங்கே என்ன பார்த்துருந்தோமோ அந்த அமௌண்ட்டுக்கு இங்கே பேமெண்ட் ரிக்வஸ்ட் வந்திருக்கும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா உங்களோட ஆஸ் யூஷுவல் ஜிபே யூசர்ஸ்க்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ ப்ரொசீட் டு பே எது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜிபே அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களோட டிக்கெட்டும் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போது நீங்கள் உங்களோட ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, டிக்கெட்டும் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ பேமெண்ட் பேய்டுங்கிறது பார்த்துருப்பீங்க. பேமெண்ட் சக்ஸஸ் ஆனவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே வரும். ஸோ இதுக்கப்புறமா இந்த டிஸ்பிளேக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஐஆர்சிடிசியோட வெப்பேஜுக்கு டைரெக்ட் ஆகிடும். ஸோ ரீடைரெக்ட் ஆனதுக்கப்புறமா உங்களோட டிக்கெட் கன்ஃபர்மேஷனுக்கான டிக்கெட் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேல வரும். ஸோ நம்ம புக் பண்ணினோம் இல்லையா, அந்த புக் பண்ணின டீட்டெயில்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. பிஎன்ஆரோட மற்ற யார் யாருக்கெல்லாம் நேம், எந்தெந்த பேசஞ்சர்ஸ்க்கெலாம் புக் பண்ணியிருந்தோமோ அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். சைட்டில் வந்திருக்கிற எந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜோட நீங்கள் புக் பண்ணும்போது கொடுத்துருந்த மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கு எஸ்எம்எஸில் கன்ஃபர்மேஷன் ஐஆர்சிடிசிக்கிட்டேருந்து உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மெசேஜும் உங்களுக்கு சஃபிஷியன்ட். ஸோ இதுவே கூட நீங்கள் வந்து ட்ரெயினை போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காமிச்சு உங்களுக்கு ஜேர்னியை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது ரிட்டர்னுக்கான ஆப்ஷன், இதை செலக்ட் பண்ணினோம்னா நம்ம வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கான ட்ரெயின் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். அதே டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ரிட்டர்ன் இருக்கோ, ரிட்டர்ன் ட்ரெயின்ஸ் இருக்கோ அந்த ட்ரெயின்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல இருக்குது. ஸோ எப்படி நம்ம வந்து ஆன்வர்ட்ஸ்க்கு புக் பண்ணோமோ அதே மாதிரி ரிட்டர்னுக்கும் என்னென்ன ட்ரெயின்ஸ் வேணுமோ, எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி ஃபர்தராக அதே ப்ராசஸ் தான். எப்படி டிக்கெட்டை வந்து ஆன்லைன் ஆன்வர்ட்க்கு புக் பண்ணோமோ அதே மாதிரி ரிட்டர்னுக்கும் நம்ம புக் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்த சைட்டோட டீட்டெயில்ஸ், இந்த ஐஆர்சிடிசி சைட்டோட யூஆர்எல் டீட்டெயில்ஸை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில், வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபர்தராக டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஜர்னி.